முகக்கவசம் அணிந்துதான் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உள்ளே அவர்களுடைய ஊழியர்கள் உள்ளே வருவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த நிறுவனங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல முகக்கவசங்கள் அணியாமல் இருப்பவர்கள் கட்டாயமாக அனுமதிக்க கூடாது எனவும் தொழிற்சாலைகளுக்கு கண்டிப்பான உத்தரவாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலுமே பின்பற்றப்பட வேண்டும். மாவட்டங்களுக்கு இடையேயான அரசு பொது மற்றும் தனியார் பேருந்து மற்றும் பெருநகரம் சென்னையிலிருந்து இயக்கப்படக்கூடிய மாநகர பேருந்துகள் உள்ள இருக்கையில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்வதற்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எத்தனை இருக்கைகள் இருக்கிறதோ அந்த இருக்கையினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவிலே முகக்கவசங்கள் அணிந்து கிருமி நாசினி போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி பயணிகள் தொடர்ந்து பயணிக்கலாம். நின்று கொண்டோ அல்லது அந்த சீட்டுகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு கூடுதலான எண்ணிக்கையிலோ நெருங்கியபடி நின்றோ பயணிகள் பயணிப்பதற்கான அனுமதி கிடையாது என தமிழக அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினாலே இந்த நிலையான வழிகாட்டுதலை கண்டிப்பாக பின்பற்றி புதுச்சேரி ஆந்திரா மற்றும் கர்நாடகம் செல்லும் பேருந்துகளில் உள்ள இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல உள்ளூரில் இருப்பது போலவே மற்ற வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்லக்கூடியவர்கள் இருக்கைகளில் அமர்ந்து மட்டுமே பயணிக்க வேண்டும். பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செல்ல அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது உள்ளிட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் வணிக வளாகங்கள் ஷாப்பிங் மால்ஸ் என்று குறிப்பிடக்கூடிய அந்த இடங்களிலும் கூட, அதே போல பெரிய பெரிய ஷோரூம்கள், நகைக்கடைகள், அனைத்து விதமான நகைக்கடைகளுக்குமே இது பொருந்தும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு நேரத்தில் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்கள் மட்டுமே இரவு 11 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். ஏற்கனவே ஒரு இந்த கடந்த காலங்களில் இருந்த லாக்டவுன் பீரியட் அந்த மாதிரியான நேரங்களில் இரவு 8 மணி வரை, இரவு 7 மணி வரை என்றெல்லாம் அந்த நேரங்கள் குறைவான நேரங்களாக குறைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இரவு 11 மணி வரை கூட செயல்படலாம், ஆனால் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதிகமான வாடிக்கையாளர்கள் நகைக்கடைகளிலோ, பெரிய ஷோரூம்களிலோ அல்லது பெரிய பெரிய பலசரக்கு கடைகளிலோ, காய்கறி கடைகளிலோ கூட்டமாக நின்று கொண்டு வியாபாரம் செய்யக்கூடாது. 50% வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் ஒரு நேரத்தில் கடைகளில் இருக்க வேண்டும். இவற்றை அங்கிருக்கக்கூடிய அந்த கடைகள் உரிமையாளர்கள் நிச்சயம் இதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஹோட்டல்ஸ், இந்த டீ கடைகள் போன்ற இடங்களுக்கான கட்டுப்பாடுகளும் கூட இன்றைய அந்த நடைமுறையில தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உள்ள மொத்த இருக்கைகளில் 50 விழுக்காடு இருக்கைகள் மட்டுமே வாடிக்கையாளர்கள் இரவு 11 மணி வரை அமர்ந்து உணவு அருந்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஹோட்டல்களோ அதே போல தேநீர் கடைகளோ சிறிய சிறிய கடைகளுக்கோ எந்த அதிகமான கட்டுப்பாடுகள் கிடையாது. 50% ஊழியர்கள் மட்டும் அமர்ந்து இந்த உணவு அருந்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடுமையான ஊரடங்கு இருந்த காலகட்டத்தில் பார்சல்கள் மட்டும் வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த முழுமையான கட்டுப்பாடாக இல்லாமல் இது ஒரு முதற்கட்ட ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் கடந்த காலங்களில் கட்டாயமாக எப்படி இந்த சமூக இடைவெளி, முகக்கவசம், கிருமி நாசினி போன்றவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தினார்களோ அது போலவே இன்னும் சில காலங்களுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பட்சத்தில் கட்டாயம் இந்த கொரோனா தொற்றிலிருந்து, வேகமாக பரவக்கூடிய இந்த வைரஸ் தொற்றிலிருந்து மக்கள் விலகலாம், அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இந்த முதற்கட்ட ஏற்பாட்டினை தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இனி வரும் காலங்களிலே மக்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போல கேளிக்கை விடுதிகளிலே 50 விழுக்காடுகள் மட்டும் வாடிக்கையாளர்கள் செயல்படுவதற்கு அனுமதி இருக்கின்றது. என்டர்டைன்மெண்ட் பார்க், பொழுதுபோக்கு பூங்காக்கள், இந்த பொழுதுபோக்கு பூங்காக்களை பொறுத்தவரையிலே அந்த இடங்களிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இந்த முழு ஊரடங்கு ஏற்படுத்தப்பட்ட போது கேளிக்கை விடுதிகள் அதே போல பொழுதுபோக்கு பூங்காக்கள் முழுமையாக அடைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில 50 விழுக்காடு வாடிக்கையாளர்கள் மட்டுமே செயல்பட அனுமதி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகமான எண்ணிக்கையிலே பொழுதுபோக்கு பூங்காக்களிலே மக்கள் கூடுவது தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திரையரங்குகளுக்கும் தேவையான அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 1-க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் உள்ள திரையரங்கு வளாகங்கள், அதாவது மல்டிபிளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 2-க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருக்கக்கூடிய வளாகங்கள், அதே போல வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால்ஸ்ல இருக்கக்கூடிய திரையரங்குகள் போன்றவற்றில் எல்லாம் 50 விழுக்காடு இருக்கைகள் மட்டுமே பயன்படுத்தி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என குறிப்பிட்டிருக்கார்கள். இடையிலேயேதான் அந்த 100% பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டது என்ற தகவல் வெளியாகியிருந்தது.
ஆனால் தற்போது மீண்டும் அலை அந்த கொரோனா பரவல் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் மீண்டும் 50% பார்வையாளர்கள் மட்டுமே திரையரங்குகளுக்கு உள்ளே சென்று படம் பார்ப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது வந்து ஒரே ஒரு தியேட்டர் தனியா ஒரே ஒரு திரை மட்டும் இருக்கிறது என்ற இடத்துல இந்த கட்டுப்பாடு பொருந்தாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள், அதே போல ஷாப்பிங் மால்ஸில் இருக்கக்கூடிய திரையரங்குகள், இந்த இடங்களுக்கு மட்டும் 50% இருக்கைகள் மட்டுமே பயன்படுத்தி செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல உள்ளரங்குகள், இன்டோர் மீட்டிங்ஸ் போன்றவை அவற்றுக்கும் கூட நிலையான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உள் அரங்கங்களில் மட்டும் அதிகபட்சமாக 200 நபர்கள் மட்டும் பங்கேற்கும் வண்ணம் சமுதாயம், அரசியல், கல்வி, பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் அனுமதிக்கப்படும். அந்த ஒரு நிகழ்வுகளுக்கு மட்டும், உள்ளரங்குகளில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் 200 பேர் வரை அனுமதித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே திருமணம் போன்றவற்றுக்கெல்லாம் 100 பேர் வரையும், இறுதி சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு 50 பேர் வரை மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த பரவல் என்பது மிக தீவிரமாக கடந்த காலங்கள் கண்டறியப்பட்டது, உதாரணத்துக்கு கோயம்பேடு பரவல் என்பது மிகப்பெரிய பரவலாக அப்போது பேசப்பட்டது. சென்னை கோயம்பேடு மண்டலத்திலே அதிகமான கொரோனா தொற்று இருந்த ஒரு இடமாக, ஒரு மண்டலமாக கண்டறியப்பட்டது. அதற்கு காரணம் கோயம்பேடு வணிக வளாகம் முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது. எனவே அந்த இடத்திலே இந்த சில்லறை வணிகத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் போன்ற இடங்களிலே ஒரே திருமணத்தில் பங்கேற்ற ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 10 பேருக்கு கொரோனா, 15 பேருக்கு கொரோனா என்றெல்லாம் கடந்த காலங்களிலே இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு காண்பித்தன. எனவே சுகாதாரத்துறை அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களில் பெற்ற பாடங்களினுடைய அடிப்படையிலே இந்த ஏற்பாடினை செய்திருக்கிறார்கள். எனவே மக்கள் இவற்றையெல்லாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இன்னும் சிறிது காலங்களுக்கு நாம் இவற்றை முறையாக பின்பற்றினால் எந்த விதமான இந்த மாதிரி விதிவிலக்குகள் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கலாம் என்பது அரசு துறை அதிகாரிகள் கூறக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. திருமண நிகழ்வுகளில் 100 நபர்களுக்கு மிகாமலும், இறுதி ஊர்வலங்களில் 50 நபர்களுக்கு மிகாமலும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சுற்றறிக்கை எல்லாம் கூட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் அனுப்பப்பட இருக்கின்றது. அதே போல விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் பார்வையாளர்கள் அனுமதியின்றி விளையாட்டு போட்டிகள் நடைபெற அனுமதிக்கப்படும். ஏற்கனவே கிரிக்கெட் போன்ற போட்டிகள் எல்லாம் கூட பார்வையாளர்கள் இல்லாமல் தான் பல மாநிலங்களிலே நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தில் இனி நடைபெறக்கூடிய அந்த விளையாட்டுகள், அது கோச்சிங்காக இருந்தாலும் சரி, உள்ளூர் விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, பார்வையாளர்கள் அனுமதி கிடையாது, வீரர்கள் மட்டும் விளையாடி கொள்ளலாம் என்று இந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீச்சல் குளங்கள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி விளையாட்டு பயிற்சிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் மட்டும் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த மற்றவர்கள் கட்டணம் கட்டி நீச்சல் குளங்களை குளிக்கக்கூடியவர்கள் பொழுதுபோக்கிற்காக அல்லது இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக அந்த நீச்சல் குளங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதை ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கொண்டு, அதை ஒரு துறை சார்ந்த ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லாமல் அவர்கள் பயிற்சியை மேற்கொள்ளலாம் நீச்சல் குளங்களிலே என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.